நான் ரொம்ப ஃபஸ்டாக இருக்கேன் சீரியஸா என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு புஷ்டர் டக்குன்னு பிடிச்சிட்டு எனக்கு வந்து வலிக்குது ஓகேங்களா இப்படி பிடிச்சிங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்க இன்னொரு இந்தியக்கார்ட்டு பேசிகிட்டு இருக்கார் கிட்ட வச்சு எனக்கு வந்து லிட்டராக என்ன சொல்றதுன்னு தெரியல நான் ரெண்டு மூணு தான் தட்டி விட்டுட்டேன் உங்க வீட்டு பக்கத்துல நூறுபா நூற்றி ரூபா கொடுத்து வெட்டுற கடையில் நல்லா இருக்கும் அன்ஸ்கில்டு லேபரை வச்சு பண்ற மாதிரி இருக்கு யூடியூப்ல ப்ரொமோஷனில் உள்ள வந்து வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்களா போங்க ஏதாவது சொல்ற செட் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் கிட்ட ஆகும் ஏன்னா சுங்க சொல்லலாம் முடிவுட்டேனா செட் ஆகுது ரெண்டு நாள் ஆகும் ப்ரோ ப்ரோ

ஸோ நான் எதுக்கு அங்கே போனால் அப்படின்னா பெரிய ஹேர் கட் பண்ணி முடிச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் மால் போனால் எனக்கு சுத்தமாக கான்ஃபிடன்ஸே போயிடுச்சு உண்மையை கேவலமா வெட்டி வச்சுருக்காங்க தெரியுதா எனக்கு நான் எந்த அளவுக்கு ரொம்ப ஃபிரஸ்டேட் ஹலோ காய் சில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் வந்து நல்லா இல்லை நான் எப்பவுமே மாஸ்க் போட்டு வந்து பேச மாட்டேன் சரிங்களா ஸோ என்னாச்சு அப்படின்னா இன்னைக்கு காலையில சரி ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன் ஏன்னா எனக்கு முடி வந்து முன்னாடி ரொம்ப உழுவ ஆரம்பிச்சிருச்சு கண்ணு குத்த ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா ஸோ சரி முடி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சரி முடி வெட்டலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் எம்சி கிங்ஸ் அதாவது மெக்கிங்ஸ்டன் சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைஃபையாக இருந்துச்சு சரிங்களா சரி அங்கே தான் போய் நான் ஹேர் கட் பண்ணேன் பட் அது ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குது என்னால் 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 மாஸ்க் ரிமூவ் பண்ணி பேச முடியல என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்பர் ஒன் நான் யாருக்கும் ஹேர்டன் ப்ரொமோட்டர் கிடையாது ஜஸ்ட் என்ன நடந்து நான் ஒரு சோகமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன் ரெண்டாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ டூ த்ரீ டேஸுக்கு முன்னாடி இதே ட்ரெஸ்ஸோடு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதில் என்னோடய ஃபேஸும் அந்த ஹேரும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அது வந்து நான் சரி எக்ஸஸ் ஹேர் வந்துச்சு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது எனக்கு பெரிய முஸ்டாச்சு இருக்காது அதே மாதிரி பெரிய பேர்டும் இருக்காது ஒரு மீடியமான ஒரு ரே மீடியம் ரொம்ப ஒரு லோவஸ்டான ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ நான் எப்போவுமே சரி நான் கட் பண்ணமோ சொல்லி தான் வெட்டுவேன் சரி இந்த வாட்டி இவங்கிட்ட போவோம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் கே நகர் சுற்றி இருக்க அந்த ராஜமணி சாலையில் ஒரு எம்சி கிங்ஸ்டன் இருக்கும் அதாவது மெக்கிங்ஸ்டன் இருக்கும் ஸோ அங்கே தான் போனேன் லிட்டராக கேவலமாக பண்ணிவிட்டாங்க நான் வந்து போடுறேன் பாருங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இதே ட்ரெஸ்ஸோட நான் எடுத்த வீடியோ அதில் இருக்கும் அது ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்க டிசைன்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் நான் எப்படி வெட்ட சொல்லியிருப்பேன்ற நான் போக போய் டிஸ்கிரைப் பண்ணுறேன் இப்போ மாஸ்க் எடுத்து காட்டுறேன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு இது பார்த்துக்கோங்க லிட்ரலாக வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை சீசனுக்கு வந்து கான்ஃபிடன்ஸே போச்சு கேமரா முன்னாடி ஃபேஸ் காட்டி பேசுகிறதுக்கு நான் ஏன்னு சொல்கிறேன் ஓகேங்களா சார் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த கடைக்கு நான் போயிட்டேன் போன உடனே ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே அது முதல்ல என்ன எனக்கு தெரியல ஏன்னா உள்ளே போனால் ஒரு ஒருத்தன் வந்து செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான் கல்லாப்பேட்டில் உட்கார வச்சிருக்கவங்க வந்து செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க சுற்றி வந்து ஃபுல்லாகவே இந்திக்காரங்களாம் இருக்காங்க ஓகேங்களா இப்போ ஏன் பிரச்சனை அங்கே இந்திக்காரங்க இருக்கிறது கிடையாது ஒரு கஸ்டமர் வந்தால் கஸ்டமர் உள்ளே அமிச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு யாரும் வந்துட்டு அந்தளவுக்கு கஸ்டமர் விட்டுட்டு பிஸியாக யாரும் கிடையாது ஓகேங்களா சரி அப்படின்னு உள்ளே வந்தோன்னு உடனே வந்துட்டாங்க உடனே வந்துட்டு இதில் உட்காருங்கன்னாங்க நானும் உட்காந்துட்டேன் லிட்ரலாக காய்ஸ் நான் வந்து எம்சி கிங்ஸ்டனில் என்ன ஒரு இமேஜினேஷன்ல போனேன் அப்படின்னா பெரிய அவுட்லெட்டு நிறைய ஃப்ரான்ச்சைஸி இருக்குது ஸோ அங்கே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் போனேன் அங்கே போய் பார்த்தா நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது நான் மறுபடியும் சொல்கிறேன் என் பிரச்சனை நாங்கள் இந்திக்காரங்க வேலை செய்கிறது கிடையாது கம்யூனிகேஷன் வந்துட்டு சுத்தமாக கிடையாதுன்றது தான் சொல்கிறேன் ஏன்னா நான் நான் போனேன் எம்சி கிங்ஸ்டனில் அதாவது ராஜமான் சாலை கே நகர் அந்த சரவுண்டிங்கில் கிங்ஸ்டனில் அங்கே இருக்குது கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்க தவிர மற்றவங்க எல்லாருமே இந்திக்காரங்க தான் அவங்க சுத்த சுத்தமா வந்து தமிழும் தெரியல ஓகேங்களா சரி தமிழ் தெரியலன்னு பார்த்தா டிசிப்ளினும் சுத்தமாக தெரியல நான் ஏன்றத நான் தெளிவாக சொல்றேன் ஏன்னா நான் உட்காந்த உடனே நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து ஒன் சைடு ஃபேடு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா என் ஹாருக்கு என்னோட வேஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஒன் சைடு ஹேர் பண்ணதுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ பண்ணனும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஹிந்திக்கார் பாய் என்ன சொன்னார் வந்தார் லிட்ரலா எப்படி சொல்றது எடுத்த உடனே மீடியம் பண்ணணுமா இல்லை லோ பண்ணணுமா இல்லைன்னா வந்து லைட்டாக வெட்டணுமா எதுவுமே கேட்காம டேட்டா கற்றுக்கொள்ள சார் நான் ஒன்னே சொல்ல ஸ்டாப் பண்ணுங்க எனக்கு வந்து லைட்டாக வெட்டினா போதுங்க அவனுக்கு என்ன புரிஞ்சோ சார் சொல்லக்கூடாது அவருக்கு என்ன புரிஞ்சுதோ எனக்கு தெரியல ம் அவ்வளோதான் சொன்னார் சொல்லிட்டு போயிட்டார் போயிட்டு இந்த இடத்துல கிளிப் போட்டாங்க நார்மலாக பண்ணுறதா கிளிப் போட்டுட்டு ட்ரிம்மர் எடுத்து சர் சார் சர் சார் அவன் பாரு பாட்டுனா அவர் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டார் ஓகேங்களா நான் எனக்கு மைண்ட்ல என்ன ஒன்று உனக்கு லாங்குவேஜும் தெரியல உனக்கு வந்து சொன்னதும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் நான் சொன்ன அந்த மிஸ்டேக் சொல்கிறேன் அவர் சார் போடல என்னாச்சு அப்படின்னா நான் நிறைய யூடியூப் டூட் வீடியோ பார்த்தேன் அதாவது நம்மளோட ஐப்ரோ இருந்து தெரியுமா இந்த ஐப்ரோல இருந்து ஸ்ட்ரெய்ட் தான் வந்து லைன் இருக்கணுமா ஓகேங்களா அவரு எனக்கு தூக்கி இங்க போட்டு வச்சிருக்காரு இங்க போட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த முடி இங்கே ஏறி இப்படி இறங்கும் ஓகேங்களா இது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வீட்டுக்கு வந்து தலையை வார எனக்கு வந்து தலைமுடியே அடங்கலை ஓகேங்களா இப்போ இப்போ நான் தெரியுதா நான் வந்து வாரி வச்சிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு இப்படி ஏறி இறங்கி இங்க கீழே இருக்கு தெரியுதா நான் சொன்னது லைட்டா விட்டுங்கன்னா எனக்கு வந்து நான் ஆஃபீஸ் போனோம் சொன்னது இப்படி சொன்னது எவ்வளவு கேவலமா வெட்டி வச்சிருக்காங்க தெரியுதாங்க எனக்கு நான் எந்த அளவுக்கு ரொம்ப ஃபிரஸ்டேடா இருக்கேன் நான் எப்பவுமே சரி நான் ஒரு வீடியோல பேஸ் காட்டாம இந்த இதுவும் பண்ண கிடையாது மெட்ராசை வந்தப்ப கூட நான் கிளாஸ் போடாம நான் வந்து லிட்டரலா என்னோட ஐஸ் தான் நான் வீடியோவே போட்டிருப்பேன் ஓகேங்களா சோ என்னையே ரொம்ப லோ ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல ஹேர் கட் பண்ணி முடிச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் மால் போனா எனக்கு சுத்தமா கான்பிடன்ஸே போயிடுச்சு உண்மையிலேயே சோ நான் எதுக்கு அங்க போனேன் அப்படின்னா பெரிய அவுட்லெட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் போனேன் ஸ்டீரியஸா அங்க வந்துட்டு உண்மையிலே ஒர்க்லெஸ் ஒரு அவர் கிடைக்கும் நான் மற்ற எம்சி கிங்ஸன் போய் தெரியாது பட் நான் சாலையில் கேட்க நகரதுக்கு ஒஸ்ட் அது எனக்கு ஒட்டினவர் வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு அது மட்டும் கிடையாது அந்த போர்டில் மட்டும் தான் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷன் போடுறாங்க உள்ளே இருக்க யாருன்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஹிந்தி பாஷை தான் இருக்காங்க அவங்க படிச்சுட்டு வந்தாங்களா இல்லை டேலண்ட் வச்சு வந்தாங்களான்னு அப்புறப்பட்ட பிரச்சனை அங்கே சுத்தமாக அவங்க ஸ்கில்லே கிடையாது ஓகேங்களா ஜஸ்ட் ஏதோ நார்த் இந்தியாவில் சீப்பாக கிடையாது லேபர்ஸை வச்சுட்டு பண்ண மாதிரி தான் எனக்கு சீசாக இருக்குது எனக்கு சீரிஸாக கண்டிப்பாக பிடிக்கவே இல்லை நான் மறுபடியும் மோடி சொல்கிறேன் எனக்கு வந்துட்டு ஹிந்திக்காரங்களும் ஹிந்தி பேசுறது எனக்கு பிரச்சனையே கிடையாது நம்பர் ஒன் நான் சொல்கிற எனக்கு இங்கிலீஷும் தெரியும் அவங்க சுத்தம் இங்கிலீஷும் தெரியல அவங்களுக்கு இன்னொன்று ப்ளஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது சி இந்த நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா டேலண்ட்டு மறுத்து தான் அவன் நான் வந்து பேன் இந்தியா மாதிரி பேசுகிறேன் வச்சுக்கோங்களேன் இது வந்து தான் அவன் எனக்கு எனக்கு ஒரு ஹிந்திக்கார் விட்டனாலும் சரி எனக்கு மலையாளக்கார சரி இல்லை எனக்கு ஒரு தெலுங்கார் விட்டினாலும் சரி பிரச்சினை இல்லை நான் சொல்றதா அவர் புரிஞ்சுக்கிற ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்ல இருக்கணும் அப்படி அப்படின்னா ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல இருக்கணும் அதுவும் கிடையாது அட்லீஸ்ட் அங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதா இருக்கணும் அங்கேயும் கிடையாது லிட்டரலா ஜீரோ கம்யூனிகேஷன் அந்த இடத்துல நம்ம சொல்றது ஒன்னு செய்யறது ஒன்றுன்ற மாதிரி தான் அங்க லிட்டலா பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து நான் ஜீரோ போட சொன்னேன் ஓகேங்களா ஏன்னா பெருசாக பேர் கிடையாது பேட்ச் பேட்சாக தான் இங்க இருக்கும் சோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜீரோ போட்டுருங்க அப்படின்னா ஜீரோ போட்டு சும்மா இல்லாம அவரு டக்குன்னு எடுத்து வீரையும் வந்து டக்கு டக்குன்னு எடுத்துட்டாரு எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருந்து இப்போ நான் ஜீரோ போடுறதுனா எனக்கு சுத்தமாக எனக்கு எனக்கு வந்து சின்ன வந்து இப்படி முடியும் எனக்கு ஓரளவுக்கு அந்த ஹேர் இருந்தால் தான் இடத்துல எனக்கு தெரியாது ஓகேங்களா சுத்தமாக வந்து எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லை எனக்கு பின்னாடி சீரியஸாக என்ன பண்ணியிருக்காருன்னு எனக்கு வந்து லிட்டரலா தெரியல நான் பார்க்கவும் அது வந்து ஆசைப்படலை ஏன்னால் சுத்தமாக முடியலை இன்னொன்று என்னால் தலையே வர முடியல நான் எவ்வளோ தலை வரணும் இப்படி தான் இருக்குது நீங்கள் சொல்லலாம் முடி வெட்டினா அது செட் ஆகுது ரெண்டு நாள் ஆகும் ப்ரோ ப்ரோ நான்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் முடி வெட்டுருவேன் எனக்கு ரெகுலராக நான் வெட்டுற பார்பர் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட போனேன் நான் ரெகுலராக வெட்டுற பார்பர்ல ரொம்ப சின்ன ஸ்டோரில் அழகாக வெட்டி கொடுப்பாரு சரிங்களா இது இது செட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கிட்ட ஆகும் ஏன்னா சுத்தமாக ஹேர் நான் வந்து லைட்டாக வெட்ட சொன்னேன் தெரியுதா என் ஹேரோட லென்த்து சுத்தமாக வந்து காலி ஓகேங்களா ஸோ நான் நான் எப்படி ஏன்னா எனக்கு ரெகுலராக ஷூட்ஸ் இருக்குது மேலே ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீரியஸாக கேஷ் நான் வந்து நிறைய அதுவும் அதுவும் சுத்தமாக நான் என்ன சொல்லுனே தெரியல எனக்கு அவ்வளோ திணறது நான் சீசா ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன் இன்னொன்று எனக்கு சுத்தமாக அவங்க சர்வீஸும் பிடிக்கல இந்த லட்சணம் பார்த்தா சொன்னால் யூடியூப் போனேன் சரி நம்மள மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா இல்லை யாராவது நல்ல ரிவ்யூ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் பார்க்க போய் பார்த்தா யூடியூப்ல அவ்வளோ இன்ஃப்ளன்சஸ் வந்து பொய்யா புள்ளி வச்சிருக்கான் ப்ரொமோஷன் சி ஒருத்தர் என்ன சொல்றாரு நான் உள்ள வந்தேன் ஹாஸ்பிட்டலாட்டி வந்து பயங்கரமாக சொன்னபடியே வெட்டினாங்கன்னு வாய்ப்பே கிடையாது நான் சொன்னதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவங்களால முடியல ஓகேவா அது ஒன்று ரெண்டாவது அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க வெட்டுறாங்க அவங்க தெரிஞ்சு விட்டுறாங்க தெரியாமட்டேன் தெரியும் அவங்க தான் வெட்டுறாங்க நம்ம கிட்ட பேச கூட மாட்டேறாங்க அவங்க பாட்டு ஒன் சைடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க ரெண்டாவது ஒருத்தர் சொல்றாரு யூடியூப்ல ப்ரொமோஷனில் உள்ள வந்து வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்களா போங்க ஏதாவது போகிற சீரியஸாக எனக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்காத பிரச்சனை இல்லை எனக்கு நல்ல ஹேர் கட் வரலையே அப்படின்ற பிரச்சனை சீரியஸாக எனக்கு இன்னமும் லிட்ரலாக நம்ம வீட்டு பக்கத்துல நூறுரூவா நூற்றி நூறு ரூபா கொடுத்து வெட்டுற கடையில் நல்லா இருக்கும் சரி இவங்களும் ஒரு பெரிய ரேட்லாம் ஒன்றும் கிடையாது நான் கொடுத்தப்போ ஒன் நைன்டி சார்ஜ் பண்ணாங்க நான் வந்து லிட்டரில் ஜிபே கூட அட்டாச் பண்ணுறேன் நாங்கள் தான் போனேன் அதில் கூட ஜிபே பண்ணல எம்சி கிங்ஸ்டன்லாம் வரல யாரோ ப்ரைவைட் பேர் தான் வந்துச்சு ஒரு இண்டிவிஜுவல் பேர் தான் வந்து சரிங்களா ஸோ லிட்டராக எனக்கு மற்ற எம்சி கிங்ஸ்டன் பற்றி தெரில பட் இங்கே இருக்க எம்சி கிங்ஸ்டன் வந்து வேஸ்ட்டு தான் நான் ரொம்ப ஃபஸ்டடாக இருக்கேன் சீரியஸாக சி ப்ளீஸ் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் அது அஃபென்சிவாக எடுத்துக்காதீங்க ஒரு ரிவ்யூவாக எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு உங்கள் ஹேர் கட்டை நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கில் அப் உங்க உங்கள் ஆர்ஸில் ஸ்கில் அப் பண்ணுங்கள் இல்லையா வந்த வரைக்கும் யார் கம்மியாக லேபர் வராங்க தூக்கி போடாதீங்க லிட்ரலாக எனக்கு அந்த ஃப்ரான் இனிமேல் நான் எம்சி கிங்ஸ் ஃப்ரான்சைஸிக்கு நான் போக மாட்டேன் சீரியஸாக எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு நான் ரொம்ப நம்பி ஒரு பெரிய பில் போட் நான் வந்து நேச்சுரல் அளவுக்கு நான் இமேஜின் பண்ணிட்டு போகல நான் நேச்சுரல் செலவுக்கு இமேஜின் பண்ணிட்டு போகல க்ரீன் டென்ஸ் அளவுக்குலாம் போகல ஒரு லக்ஸரி அலுவலும் ஒரு டாக்லைன் போடுறாங்க நான் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு சீரியஸா ஒர்த்லெஸ்ஸு நான் வந்து இனிமேல் போகவே மாட்டேன் தயவு செஞ்சு இந்த ரிவியூவாக எடுத்து உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை மேம்படுத்துங்க என்ன சொல்கிறதுனே தெரில அது மட்டும் இல்லை எனக்கு லிட்ரலாக நான் ஐம் ஃபீலிங் வெரி லோ நான் இந்த வீடியோ முன்னாடி சொல்லிக்கிறேன் சப்போஸ் என்னோட பர்சனல் என்ன அப்படின்னா இந்த சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் எம்சிகிங்ஷன் உங்கள் ஒரு ரிஸ்கியாக தான் நீங்கள் போகணும் ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஷூட்டோ நாளைக்கு ஏதாவது ஆஃபீஸ் இன்டர்வியூஸோ இல்லை நான் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக வெட்டினாசை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போகவே முடியாது அது மட்டும் கிடையாது அந்த இந்தியக்கார் பேசுறதுங்கன்னா ரெண்டே வார்த்தை தான் ஒன்று காம்போ எடுத்துக்கிறீங்களா காம்போ எடுத்துக்கிங்க என்ன சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கணக்கு முடிக்கணும் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி டேட் என்ன இன்றைக்கி டேட் வந்துட்டு டுவெண்ட்டி இன்னைக்கு டேட் வந்து தேர்ட்டி ஆக்சுவலி உங்களுக்கு கணக்கு முடிக்கணும்னா நீங்கள் கணக்கு முடிச்சுக்கோங்க அதுக்காக நீங்கள் அதை வந்து கம்பல் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது இங்கே போன உடனே வந்து ஸ்கின் நோண்டி பார்த்து ஃபுல்லாக பிம்பிள்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது பண்ணிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறீங்க அதில் வெள்ளுன்னு கூட அதெல்லாம் மார்க்ஸ் தார்ஜ் அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது பட் ஸ்டில் ஒரு கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கொடுக்கணும் அட்லீஸ்ட் அவங்க பேசுகிறத புரிகிற அளவுக்காவது இருக்கும் சீரியஸா எம்சி கிங்ஸ்டன் அதுல ரொம்ப தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சரி நம்மளால தான் ஒரு பிரச்சனை பத்தி போய் பார்த்தா எல்லா எம்சி கிங்ஸ்டன்லயும் சொல்றேன் மேக்ஸிமம் இந்திகாரங்க தான் இருக்காங்க இந்த மாதிரி சொல்ற இந்தியா தப்பு கிடையாது அட்லீஸ்ட் சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கணும் இல்லை இங்கிலீஷ் தெரியும் அதுவும் கிடையாது சோ லிட்ரலா வந்துட்டு என்ன காம்பினேஷன்னே வந்து நம்மளுக்கு தெரியல அது மட்டும் இல்ல எனக்கு எனக்கு வந்து டோட்டலாக சர்வீஸ் பிடிக்கல அதை தான் நான் வந்து ஓப்பனாக சொல்லுவேன் அவங்க சர்வீஸ் வந்து ரொம்ப ஹாஷ்ஷாக இருந்தது ஹேண்டிலிங்கே ரொம்ப ஹார்ஷாக இருந்தது எப்படி தெரியுமா இதான் தான் வச்சுக்க சீப்பில் வச்சுக்கோங்க நான் வந்து ஹேர்கட் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ நீங்கள் மூஞ்சி திருப்பினா எப்படி திருப்பணும் இங்கே பிடிச்சி இப்படி தான் திருப்பணும் அதுதான் வந்து ப்ரொஃபஷனலிசம் நான் முடிவெட்டுறது எப்படின்னு கற்றுக்குறப்போ எனக்கு கற்றுக் கொடுத்தது இப்படி தான் இப்படி தான் வந்துட்டு திருப்புவாங்க சரிங்களா பின்னாடியே பிடிச்சிருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹேர் கட் வந்து முன்னாடி வெட்டிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க நேஷனலிஸ் முன்னாடி வெட்டிட்டு இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு தலையை திருப்பணும் அப்படின்னா இந்த பக்கம் பிடிச்சி தான் திருப்பணும் ஓகேங்களா அதுதான் வந்து டீசென்சி ஓகேங்களா இது வந்து நீ எம்சிங்ஸ்டன் மாதிரி ஒரு பெரிய சலூன்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியணும் ஏன்னா நீங்க ஸ்கில்டு லேபர் நீங்க ஒரு வேளை எக்யூப் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா அவர் எப்படி எனக்கு வந்து பிடிச்சாரு இதான் இதான் கத்திரிக்கொள்ள சீப்புனு வச்சுக்கோங்களேன் இந்த சீப்பு இங்க இருக்கா இந்த சீப்பு வந்து மூக்கு கிட்ட வச்சு திருப்பறாரு எனக்கு வந்து லிட்டரா என்ன சொல்றேன்னு தெரியல நான் ரெண்டு மூணு தான் தட்டியே விட்டுட்டேன் சீரியஸா எனக்கு வந்து அப்பவும் அவர் வேண்டுட்டு வேண்டு இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்களேன் சீப்பை விட்டுருங்க அந்த முடியை வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணுவாங்கல்ல வாட்டர் ஸ்ப்ரே அதுவே அவர் இப்படிதான் கையில் வச்சிருந்தாரு தலையை திருப்புறாங்க இங்க பிடிச்சி அழுத்தி திருப்புறாங்க எனக்கு அதுவே வந்து இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு நான் என்ன சொல்றேன் நீங்க வந்துட்டு நீங்க எவ்வளவு பெரிய பில் போர்டு உள்ள வச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து ஒரு எக்லஸ் சாக்லேட்டுக்கு எவ்வளவு நல்ல ஒரு கவர் போட்டிருந்தாலும் சரி உள்ள சாக்லேட் நல்லா இருந்தா யாருந்தும் போறது கிடையாது ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் எனக்கு இருந்துச்சு எனக்கு மத்தவங்களை பத்தி தெலப்பா எனக்கு வெட்டனா இப்படிதான் வெட்டினாரு ஸோ நீங்க எம்சி கிங்ஸ்டன் ஒரு பிரான்ச்சைஸை ஓன் பண்றீங்க சோ நான் என்னால அந்த டேப்லெட்ஸ் தான் பேச முடியும் ஸோ தேசிக்காதீங்க சரிங்களா இது நீ அங்கேயே கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிட்டரலா அந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னே தெரில எனக்கு ஒரு பக்கம் ஒர்க்கும் டைம் அதிகமாக நிறைய கம்மி பண்ணி இருந்துச்சு எனக்கு ஸோ நான் லிட்டரெலாம் வந்துட்டேன் ஸோ ஏன் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரிங்களா நான் வீட்டுக்கு வந்து நான் பண்ணவே இந்த வீடியோ பண்ண கூட நினச்சிருந்தேன் பட் என்னால் முடியல சார் என்ன மாதிரி யாரும் ஆஃபீஸர் நான் வீடியோ பண்ணுறேன் இல்லை ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்க அப்படின்னா கஸ்டமரை பார்க்கணும் அதை விட்டு ஃபோட்டோ எடுக்க போகக்கூடாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போனப்போ காலியாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லை இன்னொரு மிகப்பெரிய காமெடி நான் ஹேர் என்னோட ஹேர் வந்து கொஞ்சம் இவ்வளோ பெருசு இருந்தது ஓகேங்களா அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா என்னோடய முடிவெட்டு ஒரு டக்குனு புஷ்டர் ஓகே ஏன்னா டக்குனு பிடிச்சிட்டு எனக்கு வந்து வலிக்குது ஓகேங்களா இப்படி பிடிச்சிங்கன்னே அவங்க பக்கத்தில் இருக்க இன்னொரு இந்தியக்கார பேசிக்கிட்டு இருக்காரு ஆ பையா அது இதுன்னு சொல்லிட்டு நான் என்ன முடிவு விட்டுருக்கிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வந்து இப்படி 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 பிடிச்சா வலிக்குது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸாக வச்சு பேசிகிட்டு தான் இருக்காரு அவர் உட்காந்துட்டு நான் என்ன லூஸாக நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கிறது கை எடியானும் சொல்ல முடியல நான் எப்படி சொல்றேன்னு தெரியல ரொம்ப ஒரு சி ஒரு லிட்டராக நீங்கள் நீங்கள் வந்து ரொம்ப ஹைப்ரா ஆகாமல் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ரெகுலர் இண்டிஜுவல்லாம் நீங்கள் போய் உட்காந்து பாருங்க பசங்களுக்கு தெரியும் போய் உட்காந்து பாருங்க நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க நீங்கள் ஒரு சொல்லுவீங்க அவங்க முடிவு எடுத்து வெட்டுகிட்டு தான் வரணுன்ற தான் இருக்கும் லிட்டரலா அப்படி தான் இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் எம்சி கிங்ஸ்டனில் உங்க உங்கள் ஹிந்தி தெரிஞ்சால் தயவு செஞ்சு போங்க அப்படி அப்படின்லேயே கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்கள் அவசரப்படுவீங்க சரிங்களா ஸோ வந்து ரொம்ப கஷ்டம் நான் வந்துட்டு லிட்டரலா ஆர்கிட்டே தெரியாதவங்க மாதிரி நான் சொல்லேன் நான் ஆக்சுவலி இந்த யூடியூப் ஆரம்பித்தப்போ நான் வந்து மென்ஸ்வர் யூடியூப் தான் ஆரம்பித்தேன் லிட்ரலி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு எந்த அளவுக்கு லோவா இருக்குன்னா நான் வந்து நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் நான் எப்படி போறேன் சீரியஸா நான் நான் எப்பவுமே வீடியோக்கே நான் வந்து அவுக்க மாட்டேன் நான் மறுபடியும் சொல்றேன் மெட்ராசை வந்தப்போ கூட நான் இந்த ரெட்டையோட பேசுனே தவிர இந்த மாதிரி நான் வந்துட்டு லிட்டரலா டாக் பண்ணல எனக்கு தெரியல நான் வந்து எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னடா இதெல்லாம் வந்து பெருசாக பேசுறீங்க அப்படின்னா சரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க சரிங்களா எனக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப லோவா ஃபீல் பண்ண வைக்குது சரி எனக்கு சீதாக பிடிக்கலங்க உண்மையிலே எனக்கு வீடியோ எடுக்கிற ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சீசன் நான் இனிமேல் நான் எம்சிங் இன்ஸ்டன்ட் வந்து கேட்க எனக்கு அந்த ராஜ போக மாட்டேன் அட்லீஸ்ட் இன்னொரு தடவை அந்த கடைக்கு போறீங்கன்னா அது கன்சிடர் பண்ணுங்க இது இல்லை எல்லா பிரான்ஞ்சும் சரி கன்சிடர் பண்ணிட்டு போங்க நான் என்ன சொல்கிறேன்னா மேக்ஸிமம் லோக்கல்ல இருக்கு என் சொல்கிறேன் எம் சிங் இன்ஸ்டிடண்ட் போகிறதா இருந்தால் சொல்லுறேங்க பக்கத்தில் லோக்கல் ஷாப்லேயும் நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் லிட்டலாம் அவங்க சர்வீஸ் அப்படி தான் இருக்கு நம்ம சொல்கிறதே ஒருத்தன் புரிஞ்சிக்கலாம் அவன் விஷயத்தை வெட்ட போறான் அப்படின்னா நம்ம இங்கே தேவையே தேவையிலே எதுக்கு அவ்வளோ ஃப்ரான்ச்சைஸு அவ்வளோ போர்ட்ஸு சி கேஷ் அன்னைக்கு இது மாதிரி பேச பிடிக்கல எனக்கு ஒரு மாதிரி மனசே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்ன ஷேர் பண்ணி கொடுக்கோங்க ஆனால் லிட்டரலி ஐஎம் வெரி ஃப்ரெஸ்ட்ரேட்டட் நான் வந்து குறை சொல்லணும்னு வீடியோ எடுக்கலை நான் உண்மையிலே என்ன சொன்னேன் நினச்சேன் அப்படின்னா ஒரு ரிவ்யூவாக சொல்லணும் இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி ரிவ்யூவாக சொல்லணும்னு நினச்சேன் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு ஸோ ஓகே கேஷ் இது மாதிரி பேச பிடிக்கல அந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன் சரிங்களா